ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏசி ஸ்கல்லரி. இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி வீட்லேயே ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 2 பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 நீளமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். 15-20 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் 3 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்கு இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தால் நல்லா வதங்கும், அதுக்காக உப்பு சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கறிவேப்பிலை, இது ரெண்டும் நம்ம வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 முந்திரி, 1-2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சட்டியில் தான் சமைக்க போகிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, சோம்பு, 3 ஏலக்காய். அடுத்து இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வதங்க வதங்க தண்ணி லீக்கேஜ் ஆகும். பாருங்கள், தண்ணி லீக்கேஜ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் கிரேவி ரெடியாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பரோட்டா போட்டுட்ருக்கேன். மஷ்ரூம் கிரேவிக்கும் பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சைடு நான் பரோட்டா போட்டுட்ருக்கேன். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நீங்கள் பரோட்டா தான் வைக்கணும்னு இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே மஷ்ரூம் கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.